ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மனிதன் நல்லவனா கெட்டவனா இந்த கேள்வியை ஒரு முறை ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய வகுப்பு ஆசிரியரிடம் போய் கேட்டான் அதற்கு அந்த ஆசிரியர் இவருக்கு ஒரு தகுந்த ஒரு பதிலை அளிக்க வேண்டும் என்று அந்த மாணவனை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்டார் நீ என்னைக்காவது பூனையை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த மாணவன் என்னடா நம்ம ஒரு கேள்வியை கேட்டா இந்த ஆசிரியர் நமக்கு இன்னொரு கேள்வி அதுவும் சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னு யோசிச்சான் யோசிச்சுட்டு ஒரு பதில் சொன்னா ஆமா ஆசிரியரே நான் பூனைய பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அதுலயும் பூனையோட பட்களை பார்த்திருக்கியா கவனிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாரு அந்த ஆசிரியர் ஆமா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பாக்குறதுக்கே பயமா இருக்கும் அப்படின்னு சொன்னான் அந்த மாணவன் ஆமா அந்த பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஆனா அதே நேரத்துல அதோட குட்டியை கவும்போது அந்த பல்லு சாஃப்டா மாறிடும் அந்த பூனையோட தன்மை கவ்வர தன்மையே வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ஆசிரியர் ஆமா ஆசிரியர் அதை நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த மாணவன் அதே நேரத்துல அந்த பூனை எளிய கவி பிடிக்கும் போது அதை பத்தி எல்லாம் யோசிக்காது ரொம்ப ஆக்ரோஷமா கடினமா எலிய பிடிக்கும் ஏன்னா எலிக்கு என்ன ஆனாலும் அந்த பூனை கவலைப்படாது ஏன்னா ஒரு டைம்ல அது தன்னோட உணவாகும் என்பதை நம்பி அது ரொம்ப கடினமா கவ்வி பிடிக்கும் அதே மாதிரிதான் மனிதர்களும் சில நேரத்துல ரொம்ப நல்லவர்களாக இருப்போம் சில நேரத்துல நாம் கடினமாக நடந்து கொள்வோம் கெட்டவர்களாக கூட இருப்போம் இதற்கு எல்லாம் காரணம் சந்தர்ப்பம் சூழ்நிலையுமே நாம் எதை கத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை வைத்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப நாம் மாறிவிடுகிறோம் நாமே நல்லவர்கள் நாமே கெட்டவர்கள் என்று சொல்லி முடித்தார் அந்த ஆசிரியர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது போல நிறைய வீடியோஸ் கேட்கணும் அப்படின்னா ஹுசைன் பெப்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி